ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா, இல்லை இல்லை இது ரெசிபி இல்லைங்க, ரெசிபி முடிக்கும் போது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா மிஸ்டேக் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு செஞ்சாங்க. மட்டன் குழம்பு செய்யும் போது அந்த காரம் வந்து கண்ணா பின்னமாயிடுச்சு, ரொம்ப காரமாக இருக்குது. ஸோ இந்த காரத்தை நம்ம எப்படி சட்டில் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்னைக்கு மட்டன் குழம்பு செஞ்சாங்க. ஸோ அப்போ செய்யும் போது காரம் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அந்த ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண அந்த காரமும், அப்புறம் நம்ம வீட்டில் ஆட் பண்ண அந்த மிளகாத்தூளும் ரொம்ப காரமாயிடுச்சு. சரி, எப்படிடா இவ்வளோ காரத்தை சாப்பிட்றது, எப்படி தான் இதை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சுங்க. அந்த ஐடியா தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னா, ஸோ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, கேஷ்யூ பேஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கேஷ்யூ பேஸ்ட் வந்து எப்படி சட்டில் ஆக்கும் இந்த காரத்தை நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா அந்த காரத்தை வந்து கம்மியாக்கிடும். வித் இப்போ நீங்கள் இப்போ இந்த டைமில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க, சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தா காரம் அதிகமாக இருக்குது, வாயிலே வைக்க முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வித்தின் 2-3 செகண்ட்ஸில் உங்களால் அந்த காரத்தை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த காரத்தை கம்மி பண்ணுற மேஜிக் இதாங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹோல் முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட ஹோல் முந்திரி இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில். ஸோ நம்ம எப்போவுமே எல்லா வீட்லேயும் ஸ்டாக் இருக்கோங்க, அட்லீஸ்ட் 5வது கண்டிப்பாக இருந்தே இருக்கும். ஸோ இந்த மாதிரி முந்திரியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்க போகிறோம். தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முந்திரியை வந்து அதில் போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேங்க. ஸோ இந்த ஒரு கப்புக்கு, ஸோ இந்த 6 முந்திரி போதும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/2 kg செய்கிறீங்க, அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா குவான்டிட்டி அதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முந்திரி எல்லாமே நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முந்திரியெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம சூடாக பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியும் அப்படியே ஆட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து திக் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, தின் பேஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முந்திரி ஏதோ ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, இது ஏதோ இல்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக 2-3 மினிட்ஸில் உங்களால் பண்ணக்கூடிய இந்த விஷயம் இதை. ஸோ இப்போ நான் இதை போயிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்குங்க. ஸோ எனக்கு இது இவ்வளோ ஃபுல்லாக தேவைப்படாது, நம்ம வந்து நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு தான் எடுத்துருக்கோம். ஸோ இது எவ்வளோ தண்ணியான கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஸோ ரொம்ப தண்ணியான ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊற்றுனா தெரியும். ஸோ திக்காலாம் இல்லைங்க, ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சி இது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், நிறையெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, அந்த தேவைக்கேற்ப ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த க்ரீமை ஊற்றிட்டு, அதாவது இந்த கேஷ்யூ க்ரீம் ஊற்றிட்டுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாங்க. நீங்கள் வந்து இதை கொதிக்க வைக்கணுன்னா இல்லை, நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கொதிக்கெல்லாம் வைக்காதீங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்டாக இருக்குது, ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை, அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், டாடா, பை பை.